தமிழ் நாவல்கள் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அமரர் கல்கி அவர்கள் எழுதிய கடிதமும் கண்ணீரும். இந்த கதை ரொம்ப பெருசா நீளமாலாம் போகாது. பகுதி ஒன்று பகுதி ரெண்டுன்னு இது ரொம்ப சின்ன கதை தான். இந்த ஒரே பதிவுல இந்த கதை முடிஞ்சிடும். சரி, இப்போ நம்ம கதைக்குள்ள போலாமா? பிரசித்தி பெற்ற தேவி வித்யாலயத்தின் ஸ்தாபரும் தலைவியுமான சகோதரி அன்னபூரணி தேவி ஒரு நாள் மாலையில் வழக்கம் போல வித்யாலயத்தை சுற்றி ஒரு பெரிய தோட்டத்தில் விழாவிக்கிட்டு இருந்தாங்க. வித்யாலயத்துக்கு கொஞ்ச தூரத்தில் ஒரு பங்களாவில் இருந்து வந்த நாதஸ்வர கீதம் அவங்களுக்கு ஏதேதோ பழைய ஞாபகங்களை உண்டு பண்ணுச்சு. எப்போதுமே சாந்தம் குடிக்கொண்டிருக்கும் அவங்களோட முகத்தில் ஒரு நிமிஷம் கிளர்ச்சியோட அறிகுறி தோன்றி அடுத்த கணம் மறைஞ்சுது. அக்காட்சி அமைதியான சமுத்திரத்தில் திடீர்னு ஒரு பேரலை கிளம்பி கரையோரமாக இருந்த பாறை மீது மோதி அதை ஒரு நிமிஷம் மூழ்கடிச்சிட்டு மறு நிமிஷம் திரும்பி செல்ல மீண்டும் அக்கடலில் அமைதி குடிக்கொள்வது போல இருந்தது. அலை அடித்ததுங்கிறதுக்கு ஞாபகார்த்தமாக அந்த பாறையில் உள்ள பள்ளங்களில் தண்ணி தங்கியிருக்கிறது போல அன்னபூர்ணியோட கண்கள்லேயும் ஜலம் ததும்பி நின்றுச்சு. அப்புறம் தோட்ட பாதையில் எதிர்புறமாக வித்தியாலயத்தோட உதவி ஆசிரியை ஸ்ரீமதி சாவித்ரி எம்ஏ எல்டி வந்து கொண்டிருப்பதை பார்த்ததும் அன்னபூரணி தேவி கண்ணீரை சட்டுன்னு தொடச்சிக்கிட்டாங்க. புன்னகையோட சாவித்ரியை வரவேற்றாங்க. ரெண்டு பேரும் பக்கத்தில் ஒரு வேப்ப மரத்தோட அடியில் இருந்த சிமெண்ட் மேடை மேலே உட்கார்ந்தாங்க. பெண் குலத்தின் சேவையில் தலைநரைத்து போனவர் என்றால் அது சகோதரி அன்னபூரணிக்கு முற்றிலும் பொருத்தமாக இருக்கும். அவருடைய நெற்றியை கவிந்து கொண்டு அடர்த்தியாய் வளர்ந்திருந்த வெள்ளிய கேசத்தை பார்க்கும்போது மலை சிகரங்களின் மேல் அடுக்கடுக்காக தங்கி நிற்கும் வெண்ணிற மேகங்களின் காட்சி ஞாபகத்துக்கு வரும். இவ்வாறு தலை நரைத்து போயிருந்தாலும் அவர் முகத்தை பார்க்கும்போது அவர் 50 வயசை தாண்டியவர்னு யாராலையும் சொல்ல முடியாது. மாறாத இளமையின் ரகசியத்தை கண்டுபிடிச்சவரே அவர்தான் கூட தோணும். வெள்ளை கலையுடன் வெண்மையர் அடர்ந்த தலையுடனும் சாந்தம் குடிக்கொண்ட முகத்துடனும் தோன்றிய சகோதரி அன்னபூரணியை பார்ப்பவர்கள் அவரை சரஸ்வதி தேவியின் அவதாரம் என்றே நினைப்பார்கள். அன்னபூர்ணியின் வாழ்க்கை வரலாறோ எல்லாரும் பிரசித்தமாக அறிந்த செய்தி. 9 வயசில் நினைவு தெரிகிறதுக்கு முன்னாடியே வைத்தவிய கொடுமைக்கு ஆளாகும் துர்பாக்கியத்தை பெற்றவர் அவர். அவருடைய அந்த துர்பாக்கியமே பெண் குலத்தோட நற்பாக்கியமானுச்சு. பிற்காலத்தில் அவர் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து முயற்சியோட படித்து கடைசியாக பிஏஎல்டி பட்டமும் பெற்றார். அன்னையிலிருந்து இளம் பிராயத்தில் கணவனை இழந்தவங்க, கணவன்மார்களால் புறக்கணிக்கப்பட்டவங்க, அனாதை பெண்கள் எல்லாருக்கும் தொண்டு செய்கிறதுலேயே தம்மோட வாழ்நாளை செலவிட்டு வந்தாங்க. அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு சாதனமாக இந்த தேவி வித்யாலயத்தை ஸ்தாபித்து தமது உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் அதுக்கே அர்ப்பணம் செஞ்சாங்க. உதவி ஆசிரியை ஸ்ரீமதி சாவித்ரி இளம் பிராயத்தவள், வயது சுமார் 25 இருக்கும். இன்னும் கல்யாணம் ஆகலை. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவள் எம்ஏஎல்டி பரீட்சையில் தேறி இந்த வித்யாலயத்தில் உதவி ஆசிரியராக வந்தப்போ சம்பாத்தியத்துக்காகவே வந்தாள் என்றாலும் பின்னால் சகோதரி அன்னபூரணியின் சகவாசத்தினால் அவளுடைய மனோபாவமே மாறிப்போயிருந்துச்சு. அன்னபூர்ணியை போல தானும் பெண் குலத்தின் தொண்டுக்காகவே வாழ்நாளை அர்ப்பணம் செய்தால் என்னன்னு சில சமயம் அவளுக்கு தோணவும் செஞ்சுது. சிமெண்ட் மேடையின் மீது உட்கார்ந்ததும் சாவித்ரி, அம்மா இன்று கவிதை பாடம் சொல்லி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அன்பினால்தான் உலகம் இயங்குகிறது என்பதாக அதில் ஒரு வரி வருது, எந்த அன்பை சொல்கிறார் கவி என்று பத்மா கேட்டாள். ரொம்ப பொல்லாத பெண்ணு பத்மா. அதோ அவள் சிரிக்கிற சத்தத்தை கேளுங்க என்றாள் சாவித்ரி. தோட்டத்தின் இன்னொரு பகுதியில் சில பெண்கள் கையால் எரிந்து விளையாடும் பந்தாட்டம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து கிளம்பிய கலகலவென்ற சிரிப்பின் ஒளி தென்றல் காற்றில் தவழ்ந்து வந்து கொண்டிருந்தது. பத்மாவின் கேள்விக்கு பதில் என்ன சொன்னாய் என்று அன்னபூரணி கேட்டாள். பதில் சொல்ல திணறி போயிட்டேன். கவி இங்கே அன்பு என்று சொல்லும்போது காதலை தான் குறிப்பிடுகிறார். ஆனால் இதை அந்த பெண்களுக்கு நான் எப்படி சொல்றது? சாதாரண பெண்களுக்கு உன்னால் சொல்கிறதே கஷ்டம். நான் குயின் மேரிஸ் காலேஜில் படித்தப்போ ஆசிரியைப்பட்ட அவஸ்தை நன்றாய் ஞாபகம் இருக்கிறது. இங்கே விதவை பெண்கள், புருஷர்களால் தள்ளி வைக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்கள் முன்னால் காதலை பற்றி என்னமாய் பேசுவது? இப்படி சொல்லி வந்த சாவித்ரி சட்டென்று நிறுத்தினாள். சகோதரி அன்னபூரணியும் பாலியத்தில் கணவரை இழந்தவர் என்பது
சாவித்திரிக்கு அச்சமயம் ஞாபகம் வரவே தான் விஷயமாய் பேசிவிட்டதாக அவளுக்கு பயம் உண்டாயிற்று. அந்த தவறை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவள் மறுபடியும் கூறினாள், உண்மையாக பார்த்தால் அம்மா இதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம் என்றுதான் தோன்றுகிறது. காதல் கீதல் என்று சொல்வதெல்லாம் வெறும் பிரம்மையே அல்லவா? வேலையில்லாத கவிகளின் வீண் மனோராஜ்யத்தை தவிர வேறொன்றும் இல்லை. அப்போது அன்னபூரணி, அப்படியா சமாச்சாரம்? எல்லாம் பிரம்மதானா? ரொம்ப சரி, அந்தபடி டாக்டர் சீனிவாசனுக்கு நான் கடிதம் எழுதுறேன் என்றார். சாவித்ரி டாக்டர் சீனிவாசனை கல்யாணம் செஞ்சு கொள்ள போகிற விஷயத்தையே அன்னபூரணி அப்படி குறிப்பிட்டார். சாவித்ரி ஒரு மழுப்பல் சிரிப்பு சிரிச்சுட்டு, ஆமாம், யார் கண்டாங்க? இப்போது நிஜம் போல இருக்கு. 2 வருஷம் போனால் எப்படி இருக்குமோ யாருக்கு தெரியும்? அது போனால் போகட்டும் அம்மா. உலகத்தில் சிறந்த காரியங்கள் எல்லாம் காதலால் தான் நடக்கிறதுன்னு இந்த கவி சொல்கிறது அபத்தம் தானே? அது எப்படி சரியாகும்? 25 வருஷ காலமாக நடந்து வரும் இந்த தேவி வித்யாலயத்தையே எடுத்துக்கலாம். கன்னியாகுமரியில் இருந்து ஹிமாச்சலம் வரைக்கும் இந்த ஸ்தாபனத்தை புகழாதவங்க இல்லை, தங்களோட சேவையை பாராட்டாதவங்களும் இல்லை. இந்த சேவாலயத்தின் விஷயத்தில் கவி சொல்வது எப்படி பொருந்தும் என்றாள். சாவித்ரி, உலகத்தில் நடக்கிற மற்ற சிறந்த காரியங்களை பற்றி எனக்கு தெரியாது. கவி சொல்வது அவற்றுக்கெல்லாம் பொருந்துமோ என்னவோ அறியேன். ஆனால் என்னோட சேவையை ஒரு பெரிய காரியமாக கருதும் பட்சத்தில் கவி சொல்வது அதற்கு முற்றிலும் பொருந்தும். என்னுடைய முயற்சிக்கெல்லாம் மூல காரணம் அன்புதான். இல்லை என்று யார் சொன்னார்கள்? அனாதைகள் எடுத்தும் தீனர்கள் எடுத்தும் தங்களுடைய அன்பு பிரசித்தமானதல்லவா? அந்த அன்பை சொல்லவில்லை நான், கவி சொல்லும் காதலை தான் சொல்கிறேன். நான் ஏதாவது சேவை செய்திருந்தால் அது அவ்வளவும் காதல் என்னும் விதையிலிருந்து முளைத்து எழுந்ததுதான். சாவித்ரி இதை கேட்டுட்டு அளவிலா வியப்படைந்தாள். அம்மா நிஜமாகவா அம்மா? ஐயோ எனக்கு எல்லாம் சொல்லுங்க என்று பரபரப்புடன் கேட்டாள். அன்னபூரணி சொல்கிறார், அதோ அந்த கல்யாண வீட்டில் இருந்து மேல சத்தம் காற்றில் மிதந்து வருகிறதே, கேட்கிறாய் அல்லவா? நாயனக்காரன் நாட்டை குறிஞ்சி ராகத்தை அற்புதமாக வாசிக்கிறான். உன்னை பார்ப்பதற்கு 1 நிமிஷம் முன்னால் அது என் காதில் விழுந்தப்போ பழைய காலத்து ஞாபகம் எனக்கு உண்டானுச்சு. 1 நாளும் இல்லாதபடி கண்ணில் ஜலம் கூட வந்துருச்சு. பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு கல்யாணத்தின் போது இதே ராகத்தை செம்புன்னார் கோயில் ராமசாமி வாசித்தான். அப்போலாம் நாயனக்காரர்களில் அவன்தான் பிரசித்தம். அதெல்லாம் உங்களுக்கு இன்னுமா ஞாபகம் இருக்கிறது? அம்மா ரொம்பவும் பாலியத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆயிற்று என்று கேள்விப்பட்டிருக்கிறேனே. என்னோட கல்யாணத்தை நான் சொல்லலை. 6 வயசில் எனக்கு கல்யாணம் பண்ணினாங்களாம். 9 வயசுலேயே கைம்பெண் ஆனேன். அதெல்லாம் எனக்கு கனவு மாதிரி கூட ஞாபகத்தில் இல்லை. அவ்வளவு இளம் வயசில் விதவையானதுனால ஒரு சௌகரியம் இருக்குது. உனக்கு சிரிப்பு வருகிறதல்லவா? ஆனாலும் உண்மை அப்படிதான். 4-5 வருஷத்துக்கு பிறகு அப்படி நேர்ந்திருந்தால் எல்லாரையும் போல என்னையும் அலங்கோலமாக செய்திருப்பாங்க. ரொம்ப சிறு வயதானபடியால் அப்படி ஒன்றும் செய்யாமல் விட்டுட்டாங்க. அன்னபூரணி சற்று நேரம் சிந்தையில் ஆழ்ந்த வண்ணம் சும்மா இருந்துட்டு மறுபடியும் கதையை தொடர்ந்தார். நான் குறிப்பிட்டது என்னுடைய சித்தி பெண்ணின் கல்யாணத்தை. அம்புஜம் எனக்கு 2 வயசு சின்னவ. அவளுக்கு கல்யாணம் ஆனப்போ எனக்கு 16 வயசு இருக்கும். அம்புஜம் என்கிட்ட உயிராக இருந்தா. நான் கைம்பெண் ஆனதில் இருந்து என்னோட சித்தி வீட்லேயே வளர்ந்து வந்தேன். என்னுடைய துர்கதியை எண்ணி அந்த வீட்டில் எல்லாரும் என்கிட்ட மிகவும் பிரியமாக இருந்தாங்க. நான் வைத்ததே சட்டமாக இருந்துச்சு. அம்புஜத்துக்கு கல்யாணம் நிச்சயமான போது என் இஷ்டப்படி தான் எல்லா ஏற்பாடுகளும் நடந்துச்சு. மாப்பிள்ளைக்கு என்ன வேஷ்டி வாங்குறது, மேலக்காரன் யாரை அமர்த்துவது, 4ஆம் நாள் விருந்துக்கு என்ன பட்சணம் போடுவது என்பது முதல் எல்லாம் நான் தான் தீர்மானித்தேன். கல்யாணத்துக்கு 1st நாள் ராத்திரி மாப்பிள்ளையை அழைத்த பிறகு நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. பெண் வீட்டு இஸ்திரிகளோட நானும் கூட்டத்தில் நின்றுட்டு இருந்தேன். மனையில் உட்கார்ந்துருந்த அம்புஜத்தோட தலையில் இருந்து கல்லழிச்ச திருகப்பூ கழண்டு விழுற மாதிரி இருந்துச்சு. நான் அவள் அருகில் போய் அதை சரியாக திருகினேன். அப்படி திருகிவிட்டு தலையை நிமிர்ந்த போது மாப்பிள்ளைக்கு அருகில் உட்கார்ந்திருந்த ஒரு இளைஞர் என்னை உற்று நோக்குவதை கண்டேன். அந்த கணத்தில் என் தேகமெல்லாம் பதறிற்று, தலை சுழன்றது. ஸ்மரணை இழந்து கீழே விழுந்து விடுவேனோ என்று பயந்து போனேன். பகவான் அருளால் அப்படி ஒன்றும் நேரவில்லை. அவருடைய முகத்தை மறுபடி பார்க்க வேண்டுமென்ற ஆவல் என் மனதில் பொங்கி எழுந்தது. அப்படி ஒரு ஆசை இருக்கக்கூடும் என்று நான் கனவிலும் கருதியதில்லை. எவ்வளவோ மனதை அடக்கி அடக்கி பார்த்தேன். பல்லை கடித்து கொண்டு பார்த்தேன். ஒன்றும் சாத்தியமில்லை. கடைசியில் அவர் இருந்த பக்கம் திரும்பிய போது
அவர் அப்போதுதான் என்னை பார்த்து கொண்டிருந்து விட்டு முகத்தை திருப்புவதை கண்டேன். அன்றிரவு நான் தூங்கவே இல்லை. மறுநாள் அம்புஜத்தின் கல்யாணம் சிறப்பாக நடந்தேறியது. வெளி தோற்றத்திற்கு நான் எப்போதும் போல் காரியங்களை கவனித்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் என் மனம் என்னவோ வேறு தனி உலகம் ஒன்றில் சஞ்சரிக்க தொடங்கியது. கொஞ்ச நஞ்சம் இருந்த சந்தேகமும் கல்யாணத்தன்று தீர்ந்து போயிற்று. அவனனை பார்த்தது எல்லாம் தற்செயலாக அல்ல, வேண்டுமென்றுதான். என் மனநிலையும் எனக்கு நிச்சயமாயிற்று. ஏதோ ஒரு காந்த சக்தி அவர் பக்கம் என்னை கவர்ந்து இழுக்கிறது என்பதை அறிந்தேன். அதோ பூரணச்சந்திரன் கிளம்புகிறதே, பார்த்தாயா என்று அன்னபூரணி தேவி கேட்க சாவித்திரி அந்த பக்கம் நோக்கினாள். பூரணச்சந்திரனை அதற்கு முன்னால் எவ்வளவோ தடவை நான் பார்த்திருந்தேன். ஆனால் அம்புஜத்தின் கல்யாணத்தன்று இரவு பூரணச்சந்திரனில் நான் கண்ட அழகை அதற்கு முன் கண்டதில்லை. நாதஸ்வரத்தின் இனிய நாதம் அதற்கு முன்னால் என்னை அப்படி பரவசப்படுத்தியது கிடையாது. சந்தனத்தின் வாசனையும் மல்லிகை பூவின் மனமும் எனக்கு அவ்வளவு இன்பத்தை அதற்கு முன் எப்போதும் அளித்ததில்லை. என் உள்ளத்தில் என்றைக்கும் தோன்றாத ஆசைகள் எல்லாம் தோன்றின. எல்லா பெண்களையும் போல் நானும் ஏன் தலையை வாரிக்கொண்டு பூ வைத்துக் கொள்ளக்கூடாது? ஏன் குங்குமம் இட்டுக்கொள்ளக்கூடாது? ஏன் சந்தனம் பூசிக்கொள்ளக்கூடாது என்றெல்லாம் எண்ணம் உண்டாயிற்று. கல்யாணம் மூன்றாம் நாள் அன்று மத்தியானம் நான் அம்புஜத்தை அழைத்து கொண்டு சம்பந்திகளின் ஜாகைக்கு போனேன். அம்புஜத்துக்கு அவளுடைய நாத்தனார் தலைவாரி பின்னி கொண்டிருந்தாள். அவளுக்கு என்னென்ன நகை இப்போது இருக்கிறது, இன்னும் என்னென்ன நகை பண்ணி போட போகிறார்கள் என்பது போன்ற அருமையான விஷயங்களை பற்றி அம்புஜத்தை அவளுடைய நாத்தனார் கேட்டுக்கொண்டிருந்தாள். கேமரா உள்ளில் யாரோ பேசி கொண்டிருந்தது இங்கொரு வார்த்தையும் அங்கொரு வார்த்தையுமாக என் காதில் விழுந்தது. இவளுடைய குரல் போல தோன்றவே கவனமாய் கேட்க தொடங்கினேன். அந்த குரலில்தான் என்ன இனிமை, என்ன உருக்கம்! பால்யத்தின் கைம்பெண் ஆகிறவர்களின் கதியை பற்றித்தான் அவர் பேசிக்கொண்டிருந்தார். அதன் கொடுமையை பற்றி சொல்லியிருக்கும் யாரோ மகான்களுடைய வாக்கியங்களை எல்லாம் எடுத்து காட்டினார். பல புத்தகங்களின் பெயர்களையும் குறிப்பிட்டார். அவற்றில் மாதவையா எழுதியிருக்கும் முத்து மீனாட்சி கதையை வாசியுங்கள் என்று அவர் சொன்னது மட்டும் இன்னும் என் ஞாபகத்தில் இருக்கிறது. சரிதானப்பா, பிரமாதமாக பேசுகிறாயே. அப்படியானால் நீதான் அன்னபூரணியை கல்யாணம் செய்து கொள்ளேன் என்று ஒருவன் சொன்னான். அதற்கு அவர், சி, சுத்த முட்டாள்கள் நீங்கள். உங்களுடன் பேசுவதை காட்டிலும் குட்டி சுவரோடு பேசலாம் என்று பதில் சொன்னார். உடனே அந்த அறை நின்று ஒருவர் எழுந்து போனது போல சப்தம் கேட்டது. அது இவராய்தான் இருக்க வேண்டும். அந்த இரண்டு மூன்று நாளைக்குள் அவரை பற்றிய விவரங்கள் எல்லாம் சம்பந்திகளின் பேச்சிலிருந்து தெரிந்து கொண்டேன். அந்த வருஷம் அவர் சொன்ன ராஜதானியிலேயே பிஏ பரீட்சையில் முதலாவதாக தேறியிருந்தாராம். 5000 ரூபாய் வரதட்சணையுடன் அவருக்கு வரன்கள் பல வந்து கொண்டிருந்ததாகவும் பேசி கொண்டார்கள். அப்படிப்பட்டவருடைய அன்புக்கா நான் பாத்திரமானேன்? என்னுடைய பாக்கியத்தை என்னால் நம்ப முடியவில்லை. 4ஆம் நாள் கல்யாணத்தன்னைக்கு காலையில் சம்மந்தி அம்மாளுக்கு உடம்பு சரியில்லை என்று தகவல் வந்தது. நான் பார்த்துவிட்டு வருகிறதென்று சொல்லி சம்மந்தி ஜாகைக்கு போனேன். அங்கே ஒருவேளை இவர் இருப்பாரோ என்று எண்ணமிட்டு கொண்டே சென்றேன். வாசற்படி தாண்டியதும் ரேலி ஹாலில் தனிமையாக உலாவிக் கொண்டிருந்த இவர் என்னை பார்த்ததும் யார் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே வந்தார். நான் பதில் சொல்ல தெரியாமல் திகைத்து நிற்கையிலே சட்டென்று என் கையில் ஒரு கடிதத்தை வைத்து அது வெளியில் தெரியாதபடி என் விரல்களால் மூடினார். உடனே திரும்பி சென்றார். புயல் காற்றிலே இலைகள் ஆடுவது போல என் உடம்பு நடுங்கிற்று. ஆனாலும் நான் மிகுந்த மனோதிடத்துடன் அந்த கடிதத்தை என் ஹிருதயத்தின் அருகில் பத்திரமாய் வைத்து கொண்டேன். பிறகு உள்ளே போனேன். சம்பந்தி அம்மாளுடன் பேசும்போதெல்லாம் என் புத்தி என்வசம் இல்லை. அந்த அம்மாள் என்னை உற்று பார்த்துவிட்டு, எனக்கென்ன உடம்பு என்றே கேட்கிறாயேடி, உனக்கு என்னடி அம்மா உடம்பு, கண்ணு முகமும் நன்றாவே இல்லையே என்று கேட்டாள். ஆமா, எனக்கு கூட திடீர்னு தலையை வலிக்குது என்று சொல்லிட்டு வீடு திரும்பினேன். உடனே உள்ளறை ஒன்றில் பாயை விரித்து படுத்து கொண்டேன். கேட்பவர்களுக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்லிவிட்டு விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு அவரை என் உள்ளத்தை கவர்ந்த தெய்வத்தை நான் பார்க்கவே இல்லை. ஐயோ, ஏமா அப்படி? அந்த கடிதத்தில் என்னதான் எழுதியிருந்தது? கடிதத்திலா? என்னிடத்தில் அவர் கிடந்த ஆசை அவ்வளவையும் அதில் கொட்டியிருந்தார். எனக்காக எந்தவித தியாகமும் செய்ய தயாராயிருப்பதாகவும் உலகம் முழுவதையும் எதிர்த்து நிற்க துணிந்திருப்பதாகவும் எழுதியிருந்தார். ஆனால் என்னை வற்புறுத்தவோ கட்டாயப்படுத்தவோ விருப்பமில்லை என்றும், அவரிடம் எனக்கும் அன்பிருந்து சமூகத்தின் ஏளனத்துக்கெல்லாம் துணிவதற்கு தைரியம் இருந்தால் அன்று சாயங்காலம் நலங்கின் போதாவது ஊர்வலத்தின் போதாவது நான் கையில் ஒரு மல்லிகைப்பூவை வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றும்,
அந்த அடையாளத்தை கண்டதும் தாம் வேண்டிய ஏற்பாடு செய்வதாகவும் எழுதியிருந்தார். அப்படியானால் நீங்கள் ஏன் அழுது கொண்டிருந்தீர்கள் அம்மா? அவர் சொன்னபடி செய்தீர்கள் அல்லவா? பாவி, நான் அப்படி செய்யவில்லை. போதாததற்கு உள்ளே போய் படுத்து அழுது கொண்டிருக்கவே தம் பேரில் எனக்கு இஷ்டமில்லை என்றும் என்னுடைய மனதை தாம் புண்படுத்தி விட்டதாகவும் அவர் எண்ணியிருக்க வேண்டும். இவ்வாறு என் வாழ்க்கையில் நாலு நாள் இன்பக் கனவு முடிவு பெற்றது. ஆமாம் அம்மா, ஆனால் நீங்கள் ஏன் அவர் சொன்னபடி செய்யவில்லை? எனக்கு புரியவில்லையே. அந்த காரணத்தை இப்போது சொல்லவும் எனக்கு வெட்கமாயிருக்கிறது. சாவித்ரி, அவருடைய கடிதத்தை அன்றைய தினம் நான் படிக்கவில்லை. ஒரு வருடத்திற்கு பிற்பாடுதான் நான் அதை படித்தேன். அப்படி படிப்பதற்குள் எத்தனையோ நாள் அதை கையில் வைத்து கொண்டு கண்ணீர் சிந்தினேன். கடைசியில் அதை நான் படித்தபோது அதில் பாதிக்கு மேல் கண்ணீரால் மறைந்து போயிருந்தது. அம்மா, என்ன சொல்கிறீர்கள் தங்களுக்கு அப்போது? ஆமாம் சாவித்ரி, அவர் கடிதத்தை பெற்ற அன்று எனக்கு ஏற்பட்ட அவமானமும் மனவேதனையும் தான் என்னை மேலும் மேலும் படிக்கும்படி தூண்டி பிஏஎல்டி பட்டமும் அளித்தது. பெண் குலத்துக்கு நான் செய்யும் அவ்வளவு தொண்டிற்கும் காரணமாயிற்று. அவர் என் கரத்தை தொட்டு கடிதத்தை கொடுத்த அந்நாள் எனக்கு படிக்க தெரிந்திருக்கவில்லை. சாவித்ரியின் கண்களில் இருந்து கலகலவென்று உதிர்ந்த கண்ணீர் துளிகள் வெண்ணிலவின் ஒளியில் முத்துக்கள் போல பிரகாசித்தன. அந்த நாதஸ்வரக்காரன் கேதார கௌள ராகந்தான் வாசிக்கிறானா, அல்லது உலக மகா காவியங்களில் உள்ள சோக ரசத்தையெல்லாம் பிழிந்து நாதஸ்வர குழாய் வழியாக பொழிகின்றானா? இத்தோட இந்த கதை நிறைவு பெறுது. மக்களுடைய விழிப்புணர்வை தூண்டும் வகையில் கல்கி அவர்கள் பல கதைகள் எழுதியிருக்காரு. அந்த விதத்தில் பெண்களோட முன்னேற்றத்தை பற்றி எழுதப்பட்ட இந்த கதை மிகவும் சிறப்புடையதாக நான் நினைக்கிறேன். இப்போ இந்த கதையை கேட்கும் போதே அதில் ஒரு உயிரோட்டமோ உத்வேகமோ இருக்குது. அப்போ உள்ளவங்க இந்த கதையை படிக்கும் போது அவங்களோட மனசை எந்தளவு இது மாற்றிருக்கும்ன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற கதையெல்லாம் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னும் கதை சொல்கிறதுக்கு என்னை ஊக்கப்படுத்தும். நன்றி, வணக்கம்.